ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனல் லைக் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அக் கோயம் ஆனால் ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் பற்றி தான் நம்ம போகிறோம் நம்ம ஆல்ரெடி மணி பிளான்ட்டை பற்றி வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதீங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்கள் கீழே டிஸ்கிரிஷன் லிங்க் இருக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் பற்றி அட்வான்டேஜும் அப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸும் கொஞ்சம் சொல்லியிருப்பேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் வந்து நம்ம நியர்பைல இருக்கற அக்வாரியம் ஷாப்ஸ்லேயே நிறைய கிடைக்கும் ஸோ ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் ஆர் தேர்ட்டி ருபீஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஸ்டெம் இருக்கும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஸ்டெம்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ இல்லை அப்படின்னா ஆன்லைன்லேயும் நம்ம நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற எப்படி ஆர்டர் பண்ணுறதுங்கிற ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பார்க்காதீங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள் இந்த பிளான்ட் வந்து நீங்கள் இப்போது புதுசாக அக்வாரியம் ஹாபியில் வந்திருக்கீங்கன்னா இந்த பிளான்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ ரொம்பவே மெயின்டெனன்ஸ் வந்து கம்மி தான் இந்த பிளான்ட்டோடைய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சிஜன் சப்ளை நல்லாவே எடுத்து கொடுக்கும் அப்புறம் பிஹெச் லெவல் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ட் வந்து ப்ரீடிங்க்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லு யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஃபார்ம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக்ஸைல் பிளான்ட் வந்து நிறையவே யூஸ் பண்ணுறாங்க ப்ரீடிங்க்கு ஸோ இப்போ வந்து ஒரு கப்பியோ மாலியோ வந்து குட்டி போட்டிருக்குன்னா ஸோ அதை வந்து சாப்பிட ட்ரை பண்ணும் அதை இந்த பிளான்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரீட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த குட்டிக்கு எல்லாமே இந்த பிள பிளான் கூடவே மறைஞ்சிக்கும் ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த பிளான்ட்டில் ஸோ இது வந்து ஒரு த்ரீ மீட்டர்ஸ் பக்கம் வளரும் ஸோ அது வந்து நீங்கள் த்ரீ மீட்டர்ஸ் இல்லைன்னா டூ மீட்டர்ஸ் வளர்ந்து டூ மீட்டர்ஸ் வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பிளான்ட்டை சிறுசாக கட் பண்ணி விட்டிங்கன்னா அதுலேருந்து மறுபடியும் ஒரு த்ரீ மீட்டர்ஸ் வரைக்கும் வளரும் ஸோ இந்த பிளான்ட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வளரும் ஸோ ஒரு டூ மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்க வாலில் நிறச்சி பிளான்ட் வந்துடும் இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா பார்சியல் சன்லைட்டில் வந்து வைக்கணும் ஃபுல் சன்லைட்டில் அப்படியே டேரக்ட் சன்லைட்டில் வச்சிங்கன்னா இந்த பிளான்ட் வந்து அழுகிரும் பார்சியலாக சன்லைட்டில் இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளான்ட்டு ரொம்பவே நல்லாவே வளரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியில் வைக்க முடியாதுன்னு வச்சிங்கன்னா அக்வாரியமில் கிளாஸ் டேங்கில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அக்வாரியம் லைட் வைங்க ஸோ அப்போ தான் வந்து நல்லா வளர்ச்சி இருக்கும் நீங்கள் அக்வாரியம் லைட் வைக்காட்டி வளர்ச்சி வந்து இருக்கும் ஆனால் ரொம்பவே கம்மியாக இருக்கும் இந்த பிளான்ட் நீங்கள் வளர்த்துறீங்க அப்படின்னா என்னென்ன ஃபிஷ்ஷஸ் உள்ளே ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷ்ரிம்ஸ் ஆட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் கப்பிஸ் மாலிஸ் அதெல்லாம் ஆட் பண்ணலாம் கோல்டன் ஃபிஷ் ஆட் பண்ணாதீங்க கோல்டன் ஃபிஷ் வந்து இந்த பிளான்ட்டை ஈட் பண்ண ஈட் பண்ணிடும் ஸோ அது அப்புறம் நீங்கள் வந்து பீட்டா ஃபிஷ் வளரலாம் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிளான்ட் வளர்த்தும் போது நம்ம என்னென்ன கேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இந்த பிளான்ட் ஒரு த்ரீ மீட்டர் இல்லை டூ மீட்டர் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு பிளான்ட் வந்து அந்த கட் பண்ணி விட்டுற பிளான்ட்டும் நல்லா வளரும் இதுவும் நல்லா வளரும் ஸோ பண்ண விட்டிங்கன்னா அந்த பிளான்ட் அப்படியே அழுகின மாதிரி ஆயிரும் அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிளான்ட் வந்து ஒரு டேங்க்கில் செட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த டேங்க்கில் ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து டேங்க் க்ளீன் பண்ணுங்கள் ஸோ அப்படி டேங்க் க்ளீன் பண்ணுறது மூலிமா இன்னும் நல்லா ஃபாஸ்ட் க்ரோத் தரும் நீங்கள் வந்து அந்த டேங்க் அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அந்த டேங்க்கில் வந்து நிறைய ஆல்கேஸ் பிடிச்சிரும் ஸோ அந்த ஆல்கேஸ் வந்து இந்த பிளான்ட் மேலேயும் பிடிச்சி இந்த பிளான்ட் வந்து அழுகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டவுல வேணாலும் நீங்கள் வைக்கலாம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் கூட நிறைய பேர் வச்சுருப்பீங்க ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயும் கூட இந்த மாதிரி பிளான்ட்டை வைக்கலாம் ஸோ ரொம்பவே நல்லா க்ரோத் தரும் நீங்கள் வந்து பார்சலாக சன்லைட் இருக்கிற இடத்துல வச்சுருங்க இந்த பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா டையும் நீங்கள் போட்டு வைக்கலாம் இந்த பிளான்ட் வந்து ஒரு ஐம்பது டிகிரிலேருந்து ஒரு முப்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த பிளான்ட் வந்து நல்லா வளரும் ஓவர் ஹீட்டாக இருந்துச்சுன்னா பிளான்ட் வந்து வளராது ஸோ ரொம்பவும் சன்லைட் இல்லாமல் இருந்தாலும் வளராது ஒரு மீடியமான அளவுக்கு சன்லைட்டோ இல்லை லைட்டோ இருந்தால் நல்லாவே வளரும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிளான்ட் வந்து நம்ம டப்பு நெரச்சி வந்துச்சுன்னா நம்ம வந்து எப்போ போல நம்ம டெய்லியும் வந்து ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபுட்டு போடுவோம் ஸோ ஃபுட்டு போடும்போது அந்த பிளான்ட்டு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா ஃபிஷ்ஷஸ்க்கு கிடைக்காம போயிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஃபுட்டு மேலே இருந்து ஃபங்கஸு ஃபார்ம் ஆயிரும் ஸோ இது மூலயமா அந்த பிளான்ட் வந்து அழுகிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்புறம் நம்ம ஃபிஷ்ஷஸுக்கு ஃபுட்டு போய் சேர இருக்கறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு சைடு எதாவது ஒரு சைடு வந்து நீங்கள் அந்த பிளான்ட்டை நகர்த்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுட்டு போடலாம் இந்த பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீடிங் டப்ஸில் நீங்கள் போட்டு வைக்கலாம் நீங்கள் எதாவது ஒர்க்குக்கு போயிட்டு திரும்பி வரும்போது இந்த பிளான்ட்ஸுக்குள்ளெல்லாம் நிறையாவே மீன்குட்டியெல்லாம் நிறையவே நிறையாவே சர்வைவ் ஆகிருக்கும் நீங்கள் இந்த பிளான்ஸ் போடாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய குட்டி இருக்காது உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குட்டி தான் இருக்கும் இதே நீங்கள் பிளான்ட் போட்டிங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் குட்டி வந்து உங்களால் காப்பாற்ற முடியும் இந்த பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கொஞ்சம் நிறையவே போட்டு வச்சிருக்கேன் ஸோ நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து ஒரு டென் ஓ கிளாக்லேருந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்குவேன் ஓவர் ஹீட் ஆகுறதுனாட்டி நான் வந்து வெயில் டைமில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்குவேன் இந்த பிளான்ட் வந்து சர்ஃபேஸில் வந்து வளரும் அண்டர் வாட்டர் சர்ஃபேஸில் வளரும் தண்ணிக்குள்ளே அடியிலையும் போயிடாது சர்ஃபேஸுக்கு மேலேயும் வளராது அண்டர் வாட்டர் சர்ஃபேஸ்னால் தண்ணிக்குள்ளே இருக்கும் ஆனால் மேல் பரப்பில் இருக்கும் அந்த மாதிரி வளரும் இந்த பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மீட்டர்ஸ் வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கிள்ளி விட்டிங்கன்னா ஸோ அந்த கிள்ளி விட்ட பாகம் வந்து இன்னும் நல்லாவே வளரும் ஸோ அது வந்து ரொம்ப சிறுசாக கிள்ளி விட்டுறாதீங்க ரொம்பவே ஸ்லோவாக வளரும் ஓரளவுக்கு ஒரு மீட்டர் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிள்ளி விட்டீங்கன்னா அது வந்து டக்குன்னு வளர்ந்துடும் நீங்கள் வந்து ரொம்ப சிறுசாக கிள்ளி விட்டிங்கன்னா வளரக்கு ரொம்பவே லேட்டாகும் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது வீடியோஸ் போட்டால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூட இந்த பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ட் ஆப்ஷன் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனே கூட உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் பை